ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமான பெயிண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களாம் நினைப்பீங்க, பெயிண்டிங்கெல்லாம் ஒரு விஷயமா, இதில் போய் இதில் என்ன ஒரு வித்தியாசமான இது இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பெயிண்டிங் கிடையாதுங்க. இந்த பெயிண்டிங்கில் பல விதமான மைஸ்ட்ரிஸ் வந்து ஒழிஞ்சிட்ருக்கு. அது வந்து இது வரைக்கும் யாராலையும் ரிசால்வே பண்ண முடியல. இது ஒரு அன்சால்வ்டு மைஸ்ட்ரியாக தான் இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய மைஸ்ட்ரியஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெயிண்டிங் வந்து என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, லியோனார்டோ டா வின்சியோட மோனாலிசா பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங் வந்து உங்களில் பலருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங்கில் பல விதமான மர்மங்கள் ஒழிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை பண்ணவர் வந்து நம்மளுக்கு யாருன்னு தெரியும், நம்ம லியோனார்டோ டா வின்சி தான். இவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமானவர். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்கிற செயல் வந்து மற்றவங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஜீனியஸாக இருக்கிறனால அவன் கூட வந்து ஒரு அவனுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அவன் வந்து எவ்வளோ திங்க் பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவருடைய விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி செய்யக்கூடியவர் தான் இந்த லியோனார்டோ டா வின்சி. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டைரி எப்படி எழுதுவோம், லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி தானே எழுதுவோம். ஆனால் வந்து இவர் அதில் கூட வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவார், அதாவது மிரர் ரைட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவார். அதாவது ரைட் டு லெஃப்ட், நம்ம செய்கிற செயல் எதுவுமே வந்து மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு கற்பனை நயம் வாய்ந்த ஒரு இவர் தான் வந்து லியோனார்டோ டா வின்சி. எந்த செயலுமே வந்து ஒரு நல்ல திங்கிங்கோடு வந்து செய்யக்கூடியவர் தான் இந்த லியோனார்டோ டா வின்சி. இவர் வரைஞ்ச பெயிண்டிங்கான இந்த மோனாலிசாவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வெறும் பெயிண்டிங் மட்டும் சொல்லக்கூடாதுங்க. இந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த வந்து பெயிண்டிங்கை ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து எக்கச்சக்க வேர்ட்ஸ், எக்கச்சக்க சென்டென்சஸ், கோட்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இதில் ஒழிஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில லாங் சென்டென்சஸ் கூட இதில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்ப்பீங்க, நீ யோசிப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு புக்காகவே வெளியிட்ருக்கலாமே, எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பெயிண்டிங்காக வரைஞ்சி அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அப்படின்றது மக்களுக்கு அமைக்கிறீங்க. இவர் வந்து எப்படிப்பட்டவர் நம்மளுக்கே தெரியும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு திங்கிங் கூட மற்றவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சக்கூடாது, மற்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா பிரெயின் யூஸ் பண்ணி திங்கிங் பண்ணி அதுக்கான இது அதுக்கான கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து திங்க் பண்ணுறக்கூடிய திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக யோசிக்கிறவர் தான் வந்து இந்த லியோனார்டோ டா வின்சி. அதனால தான் வந்து இவர் இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பெயிண்டிங் வரைஞ்சி அது உள்ள நிறைய வேர்ட்ஸ், கோட்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் வந்து புதைச்சி வச்சுருக்கார். இப்போ இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் வந்து ஒரு வித்தியாசமான வந்து மைஸ்டின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் எக்கச்சக்க மைஸ்டி இருக்குது. அதில் வந்து ஒரு மைஸ்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனாலிசா உடைய மற்றவங்களே இந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து மற்றவங்களே மயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நடந்திருக்கு. லியோனார்டோ டா வின்சி வந்து இறந்து பல வருஷம் கழித்து வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து நெப்போலியன் போனபார்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பெட்ரூம்லேயே வாங்கி வச்சுருக்காரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய அந்த மோனாலிசாவோட கண்ணானது, அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கண்ணானது மற்றவங்கள வந்து மயக்கக்கூடிய வந்து ஒரு மயக்கக்கூடிய ஒரு பவர் கொண்டது அப்படி. அதனால தான் வந்து நெப்போலியன் போனபார்ட் கூட இந்த பெயிண்டிங்கை பார்த்து மயங்கி அந்த பெயிண்டிங்கை வாங்கி அவரோட பெட்ரூமில் வைக்கிற அளவுக்கு கூட வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் அடுத்த முயற்சி என்னவாக இருக்குதுன்னா வந்து இந்த மோனாலிசா அப்படின்ற பெண் வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க தானே. ஆனால் இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செஸ்ட்டு பகுதி வரைக்கும் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க இந்த பெயிண்டிங்கை. அதே தாடி அவங்களோட வயிற்று பகுதியெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு வந்து எப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இவங்க வியர் பண்ணிட்டுருக்காங்களோ ஒரு ட்ரெஸ்ஸு, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ், அது வந்து ரோப் மாதிரி ட்ரெஸ்ஸு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கழுத்தில், அவங்களுடைய இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரோப் ட்ரெஸ் மாதிரி தான் வியர் பண்ணுவாங்க. பிளாக் கலர் ரோப் ட்ரெஸ் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அந்த காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய
ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த மோனாலிசா வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்ற வந்து ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்றத வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் மூணாவதாக பார்த்திங்கன்னா, இந்த மோனாலிசா ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த மோனாலிசா ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு வதந்தி கூட வந்து சிலவரால் வந்து பரப்பப்படுது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு லேடிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, வந்து யூரோப்பியன் லேடிஸ் எல்லாம் வந்து முடி வந்து எப்போவுமே வந்து கொண்ட மாதிரி வந்து முடி வந்து கட்டி தான் வச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய வந்து மோனாலிசா வந்து முடியை வந்து விரிச்சு வச்சுருக்காங்க. அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸும், ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேடிஸ் கூட வந்து முடியை வந்து கட்டி தான் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அதான் வந்து அவங்களுடைய கல்ச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு, அந்த ஓல்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வாழக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சில ப்ராஸ்டிடியூட்டர், அந்த காலத்து ப்ராஸ்டிடியூட்டர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி முடியை வந்து விரித்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து இவங்க வந்து ப்ராஸ்டிடியூட்டர் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது மோனாலிசாவுடைய ஐப்ரோ பார்த்திங்கன்னா வந்து கலைஞ்சிருக்கும். அதாவது மோனாலிசா வந்து ஐப்ரோவே இருக்காது, லைட்டாக தான் இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா. அதாவது ப்ராஸ்டிடியூட்டர், அந்த காலத்து ப்ராஸ்டிடியூட்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய எந்த விதமான முடியும் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது எல்லா முடியும் ஷேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஈவன் ஐப்ரோஸ் கூட. அதனால தான் இந்த மோனாலிசா அப்படின்னு ப்ராஸ்டிடியூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இருந்த ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோஸோடைய சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் வரைஞ்சி லியோனார்டோ டா வின்சி வரைஞ்சிருக்கு. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து சில பேர்கிட்ட கை மாறும் போது தான் வந்து அவங்க வேணுட்டே இந்த மாதிரி ஐப்ரோஸை அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பர்சன் வந்து ஏன் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பார்ட்டான ஐப்ரோ மட்டும் அழிக்கணும், ஏன் அது ஐப்ரோ அழிக்கணுன்றதுக்கான பலவிதமான வந்து கேள்விகளும் வந்து எழுது. இது ஒரு அன்சால்வ்டு மைஸ்ட்ரியாகவே இருக்குது இந்த பெயிண்டிங் இது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த மோனாலிசான்றது யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வந்து கேள்வி வந்து இருக்குதுங்க. இந்த சில பேர் சொல்கிறாங்க, இந்த மோனாலிசா அப்படின்றவங்க வந்து அந்த லியோனார்டோ டா வின்சி கூட வேலை செஞ்ச ஒரு பையன் சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து அதாவது இந்த லியோனார்டோ டா வின்சி வந்து பெண்களுடைய ஆண்கள் மேலே தான் வந்து அதிகமான வந்து ஒரு ஆண்களில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆண்கள் மேலே தான் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருப்பார். அதனால் அவர் கூட செஞ்ச வேலை செஞ்ச வந்து பையனோட பெயிண்டிங் தான் இந்த வந்து மோனாலிசா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை வந்து அந்த பையனை வரைஞ்சி அந்த பெண்ணை வந்து மாடிஃபை பண்ணி காட்டிருக்காரு இந்த பெயிண்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து இந்த லியோனார்டோ டா வின்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காலத்து அந்த அவருடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெர்ச்சன்ட், அவர் அந்த மெர்ச்சன்ட் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஒய்ஃபான லிசா அப்படின்றவங்கக்கிட்ட அவங்களோட ஒய்ஃப் அவரோட பெயிண்டிங்கை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த லியோனார்டோ டா வின்சி அவங்களோட ஒய்ஃபை பெயிண்டிங் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்க மாதிரி வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த லியோனார்டோ டா வின்சி அந்த அப்புறமா அந்த மெர்ச்சன்ட்டுடைய அந்த கணக்கு வழக்கு புக்கு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பெயிண்டிங் வரதுக்காக அமௌண்ட் கொடுத்துருக்கேன், எந்த விதமான வந்து மென்ஷனும் பண்ணல அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்சர்ஸில் சொல்கிறாங்க. அதாவது இந்த மோனாலிசா பெயிண்டிங் நடத்துன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் வந்து அவர் இந்த மோனாலிசா அப்படின்ற லேடிக்கு பின்னாடி வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு வேர்டு வந்து இருக்கத்தான் வந்து சிலர் வந்து அந்த பெயிண்டிங் வந்து ஜூம் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய வேர்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது த ஆன்சர் லைசியர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அந்த பிரிட்ஜில் இருக்குதா அப்படின்னு வந்து லியோனார்டோ டா வின்சி மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது லியோனார்டோ டா வின்சி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃபும் கிடச்சிருக்கு. அதாவது அவருடைய டைரியில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த த ஆன்சர் லைசியர் அந்த பிரிட்ஜில் அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து சிமிலராக இருக்குன்றது சொல்கிறாங்க. அதனால் வந்து இது லியோனார்டோ டா வின்சி தான் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து இதுக்கான ஆன்சர் இந்த பிரிட்ஜில் இருக்கா இந்த பெயிண்டிங்கில் இருக்கான்றது வந்து சில பேர் குழம்புறாங்க. அதனால் வந்து இந்த பிரிட்ஜை போய் நேரில் பார்க்கும்போது இந்த பிரிட்ஜில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து 1472 அதாவது 1472 தான் வந்து இந்த பிரிட்ஜை கட்டியிருக்கிறது தான் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க.
அதே மாதிரி அந்த பெயிண்டிங்லேயும் வந்து அந்த பிரிட்ஜை ஜூம் பண்ணி பார்க்கும்போது 72 அப்படின்ற வந்து நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிப்பார் நம்ம லியோனார்டோ டா வின்சி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரிட்ஜில் தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்குது, இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த பிரிட்ஜில் ஆன்சர் இருக்க முடியும், இந்த பெயிண்டிங்கில் தான் வந்து இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு இது வரைக்கும் கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் சில பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோனாலிசா அப்படின்றது வந்து லியோனார்டோ டாவின்சி தான் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. அதாவது லியோனார்டோ டாவின்சி வந்து ஒரு கற்பனை நயம் வாய்ந்தவர், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து தன்னையே வந்து ஒரு பெண்ணாக வந்து போர்ட்ரேட் பண்ணி இந்த பிக்சரில் இந்த பெயிண்டிங்கில் காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த மோனாலிசான்றது யாருன்ற ஒரு த்ரீ தியரிஸ் இருக்குது. ஒன்று வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டு அந்த ஒர்க்கராக இருக்கலாம், இன்னொன்று வந்து அந்த மெர்ச்சண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மோனாலிசான்றது வந்து லியோனார்டோ டாவின்சியோடைய உமனை தான் வந்து, அதாவது லியோனார்டோ டாவின்சி தன்னைத்தானே ஒரு உமனாக போர்ட்ரேட் பண்ணி வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. இந்த லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச இந்த மோனாலிசா பெயிண்டிங் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் பெயிண்டிங். எப்படி சொல்கிறேன்னா, வந்து இந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சில பில்லர்ஸ் வந்து சிலர் வந்து ஜூம் பண்ணி பார்த்து சொல்லியிருக்காங்க, இது வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதே சமயம் வந்து இந்த மோனாலிசா அப்படின்ற ஒரு வேர்டு கூட இன்கம்ப்ளீட்டான வேர்டு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனாலிசாவுடைய மீனிங் வந்து மை லேடி அப்படின்றது வந்து அர்த்தம். அதனால் வந்து இந்த இது ஒரு இன்கம்ப்ளீட்டான வேர்டு, அதே சமயம் இன்கம்ப்ளீட் பில்லர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லியோனார்டோ டாவின்சி இதை 1503 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த பெயிண்டிங்கை. அதை வந்து தன்னுடைய மரணம் வரைக்கும் வந்து இந்த பெயிண்டிங் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் இறந்துட்டது காரணத்தினால இந்த பெயிண்டிங்கை வந்து இன்னும் முழுமையாக்க முடியலன்றது வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது ஒரு ஃபேக்டாக இல்லை, அதாவது இது ஒரு உண்மைன்றது வந்து யாராலையும் நம்பப்படல. அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து நிறைய வித்தியாசமான மர்மங்கள் நிறைந்ததுனால இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னா வந்து யாராலையும் வந்து இந்த பெயிண்டிங் வந்து சிதைவடையக்கூடியது. அதாவது சில பேர் சொல்கிறாங்க, அந்த ஐப்ரோஸ் எல்லாம் வந்து சில பேர்கிட்ட கை மாறதுனால வந்து சிதைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த பெயிண்டிங்கு எந்த விதமான சிதைவும் ஏற்படக்கூடாதுன்றதுனால வந்து இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இது மியூசியத்தில் இருக்குது. அதனால் வந்து இந்த பெயிண்டிங்கை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் போய் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் இன்னொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது மோனாலிசாவோட ஐ இருக்குல்ல, அந்த ஐயில் வந்து எல்வி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேக்னிஃபையிங் கிளாஸில் வந்து அந்த பெயிண்டிங்கை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் தெரியுது அந்த எல்வின்ற சைனு. அது வந்து சில பேர் சொல்கிறாங்க இது வந்து அந்த லியோனார்டோ டாவின்சியோட சைனாக தான் இருக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து சில பேர் சொல்கிறாங்க, ஏன் அவர் போய் கண்ணில் தான் போய் சைன் போடுவார், அவர் பெரிய அவர் என்ன இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது கீழே அந்த பெயிண்டிங்கிலேயே சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து டைரியே வந்து லெஃப்ட் ரைட்டு டு லெஃப்ட் எழுதுகிற ஒரு வித்தியாசமான ஆள், ஏன் சைன் போய் அவர் கண்ணில் போட்டிருக்கக்கூடாதுன்றது வந்து எந்த விதமான கண்ணில் போட்டிருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான எந்த விதமான நிச்சயமும் இல்லை. அதனால் வந்து இது வந்து லியோனார்டோ டாவின்சியோட சைனாக தான் இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் இந்த ஒரு மூணு குரூப் இருக்குது, அது இட்டாலியன் குரூப், ஃப்ரெஞ்சு குரூப், கெனடியன் குரூப். இந்த மூணு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மோனாலிசா யார் அப்படின்ற ரிசர்ச்சில் இருக்கிறாங்க. அதாவது இந்த மூணு குரூப்பும் வந்து போய் தேடுறாங்க. அதாவது இந்த இவங்க இருக்கிறாங்களே, அதாவது இந்த ஃப்ரெஞ்சு லேண்ட்லார்ட் இது, அதாவது இந்த இது சொன்னல ஃப்ரெஞ்சு மெர்ச்சண்ட்டு, அந்த அவருடைய ஒய்ஃப் சொன்னல லிசா, அவங்களுடைய அவங்க புதைச்ச இடத்துல போய் அவங்களுடைய ஸ்கல் கிடச்சா கூட போதும்னு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ஸ்கல் கிடச்சா வந்து அந்த ஸ்கல் எடுத்து 3D பிரிண்டிங், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி 3D பிரிண்டிங் போட்டு அவங்களுடைய ரியலான ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டா இந்த மோனாலிசா தான் வந்து அந்த ஃப்ரெஞ்சு மெர்ச்சண்ட்டுடைய ஒய்ஃபுடைய இமேஜாக இந்த பெயிண்டிங் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து சில பேர் இதை ரிசர்ச் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்கன்னா வந்து அந்த லியோனார்டோ டாவின்சி புதைச்சிடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய இடத்துல வந்து போய் ரிசர்ச் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் மாரி வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க பர்மிஷன் கொடுத்த பேர் தான் நம்மளால் பண்ண முடியும். அவருடைய ஸ்கல்ல கிடச்சா கூட வந்து அது 3D பிரிண்டிங் பண்ணி அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மோனாலிசான்றது அந்த
இது லியோனார்டோ டாவின்சியோட ஃபீமேல் ஃபேஸ் தானா அப்படின்றது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து இந்த விதமான ரிசர்ச் வந்து இந்த மூணு குரூப்பாக எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு குரூப்பு, இட்டாலியன் குரூப், கனடியன் குரூப், இவங்க மூணு பேரும் வந்து இதை எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் வந்து பல விதமான மைஸ்டிஸ் வந்து இது உள்ள இந்த பெயிண்டிங்கில் ஒழிஞ்சிட்ருக்கு. அது அந்த மைஸ்டி என்னென்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பாசிபிள். இன்னும் இந்த பெயிண்டிங்லேருந்து இன்னும் பல விதமான ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த கனடியன் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா வந்து இந்த மோனாலிசா யாருன்றத ரிசர்ச் சில பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த மோனாலிசான்றது வந்து ப்ரெக்னென்ட் லேடியாக ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இல்லை, அந்த மோனாலிசாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜோடைய அந்த பிரிட்ஜை வந்து இன்னும் பல பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பல விதமான ரிசர்ச் வந்து இந்த மோனாலிசா அந்த ஒரு பெயிண்டிங் மூலிமா வந்து பல விதமான ரிசர்ச் வந்து நடத்த வச்சுட்டு போயிட்டுருக்காரு நம்மளுடைய லியோனார்டோ டாவின்சி. அவர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மனுஷன். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு, ஒரு சின்ன பெயிண்டிங் கிடையாது சாரி, ஒரு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பலவிதமான மைஸ்டிஸ் அந்த பெயிண்டிங் உள்ளே ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. இந்த பெயிண்டிங்கோடைய மைஸ்டரியை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது வந்து இம்பாசிபிள் தான். ஏன்னா வந்து அவருக்கு மட்டும்தான் இந்த வந்து பெயிண்டில் கூடிய மைஸ்டரி எல்லாம் நம்மளுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸில். அப்புறமா வந்து இந்த எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பாய்.